நெல்லையில் ஐஃபை டென்டல் கிளினிக்கின் திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை வண்ணாரப்பேட்டை எஃபெக்ட்ஸ் இன்ஜினியரிங் கல்லூரி எதிர்புறத்தில் ஐஃபை டென்டல் கிளினிக் அதிநவீன வசதிகள் கொண்ட ஐஃபை பல் மற்றும் இம்ப்ளாண்ட் மருத்துவ மையத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி மாநகரம் காவல் துணை ஆணையாளர் திரு ஸ்ரீனிவாசன் மற்றும் திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை ஆலோசகர் திரு டாக்டர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியை திறந்து வைத்தார்கள். திறப்பு விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் டாக்டர் மீனாட்சி சுந்தரம், டாக்டர் குமார் மற்றும் டாக்டர் கமலா சங்கர் ஆகியோர் இன்முகத்துடன் வரவேற்றார்கள். ஒரு பேஷண்ட் வராங்கன்னா ஃபுல்லாக பவுச் பண்ணி ஒரு ஒரு தடவையும் நவீன மட்டும் பி கிளாஸ் ஆப்டேட் முறையில் உள்ள ஒரு இதை வச்சு பிரித்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இது ஒரு ஒரு பேஷண்ட்டும் மாறும். ஸோ ஃபுல் ஃபீல்டு பேக் வச்சு தான் எனக்கு பார்த்தது சரிங்களா. அந்த மாதிரி எடுத்து இப்போ வாங்கிறாங்க. ஆ சொல்லுங்கள். அது நல்லா காஞ்சிருங்க, நல்லா வாங்கிறாங்க. ஆ ஆ ஆ நல்லா வாங்கிறாங்க. ஸோ தொற்றுவாதி வியாதி வருகிறத தடுக்கிறதுக்காக அதிநவீன முறையில் சுத்திகரிப்பு செய்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலம் பரிசோதனை செய்யப்படுகிறது. வணக்கம். நான் ஐஃபை பல் மருத்துவக்குழு சார்பாக நான் பேசுகிறேன். என் பேர் டாக்டர் கமலா சங்கர். நான் சிறப்பு பல் கட்டும் நிபுணர், செயற்கை வேடன் பல் பொருத்தும் நிபுணர் ஆவேன். ஸோ இது எங்களோட நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி ஐஃபை பல் மருத்துவம் என்றது வந்து சர்வதேச தரத்துடன் ஒன்று முதலில் ஹொசூரில் ஆரம்பித்தோம், இன்னும் சென்னையில் போன ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது இங்கே ஒரு இது, இட்ஸ் எ டீம் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் மருத்துவ குழுவுடன் சேர்ந்து அந்தந்த ஸ்பெஷாலிட்டி அந்தந்த மருத்துவ சேவை தரணும், அந்த ஸ்பெஷலிஸ்ட்னால் மருத்துவ சேவை செய்யணுன்ற ஒரே நோக்கத்துடன் சர்வதேச தரத்துடன் அதிநவீன முறையில் சிகிச்சை கொடுக்கணுன்ற நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் என்ன இங்கே நவீன முறையில் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ பேஷண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்றாப்பில் எல்லா பல் மருத்துவ நண்பர்களும் இதுக்கு நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதில் என்னென்னா, நாங்கள் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்கும்போது கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை இன்னும் அப்சர்வ் பண்ணி கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஒரு எல்லோரும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அவ்வளோதான். இதில் நாங்கள் என்ன அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்கோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராவரல் ஸ்கேனர் கொண்டு வந்திருக்கோம். இவனி பல் அளவு எடுத்துறதில் வந்து ஒரு மாவை வைத்து எடுக்கிறதுன்றது ஒரு வழக்கமான ஒன்று. இப்போ அதிலேயே கொஞ்சம் பெட்டராக டிஜிட்டல் முறையில், இப்போ டிஜிட்டல் முறை தான் நல்லா நவீனமாக வந்து கொண்டு இருக்கிறதுனால டிஜிட்டல் முறையில் பல் அளவு எடுத்தல். ஸோ இது வந்து செயற்கை வேர் போடுறதுக்கும் அப்புறம் கைடட் சர்ஜரிஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அளவு எடுத்து பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரைஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அக்யூரசி, எக்ஸிக்யூஷனும் அக்யூரசியும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ. ஸோ அதனால் வி ஆர் ஆன் இட். ஸோ அது இன்ட்ராவரல் ஸ்கேன்ன்றது ஒரு அறிமுகப்படுத்தி எங்கள் பல் மருத்துவ குழு சார்பாக இங்கே ஐஃபை டென்டல் இம்ப்ளான்ட் எக்ஸ்பர்ட்ஸில் திருநெல்வேலி பிரான்ச்சில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதை பற்றி டாக்டர் குமார் சார் அது எக்ஸ்பர்ட்டு, அவங்களும் அதை பற்றி பேசுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டீம் எஃபர்ட்டுங்க, டு ஸ்ட்ரைவ் டு கிவ் அ பெஸ்ட் டு த பேஷண்ட். அதாவது பேஷண்ட்டுக்கு 100% கிடைக்கணும். அதனால் நாங்கள் ஒரு கூட்டு முயற்சியில் இது இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது மக்களுக்கு பயன்படும் என்று எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த டெக்னாலஜி வந்து நாங்கள் அஃப்கோர்ஸ் இது ஒரு எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜி தான், ஆனால் வழக்கமான முறையில் அளவெடுத்து பண்ணக்கூடிய அதே சார்ஜஸில் தான் பண்ண போகிறோம். இது வந்து எங்களுக்கு ஈஸ் ஆஃப் ஒர்க் ஆகுமே தவிர, அந்த டெக்னாலஜி மக்களுக்கு ஒரு சாதாரணமாக தெரிய வரணுன்றது தான் எங்களோட நோக்கமே. சராசரியாக வழக்கம் போல் என்ன நம்ம அச்செடுத்து ஓல்டர் டெக்னிக்கில் பண்ணுறோமோ அதே போல் தான் இது. இதுக்குன்ட்டு எக்ஸ்ட்ரா நாங்கள் சார்ஜ் பண்ணுறதில்லை. ஸோ இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து துல்லியமாக அக்யூரசி, அதாவது நம்ம அளவு எடுக்கும்போது முன்ன பின்ன ஆகலாம், இதில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராது, அக்யூரேட்டாக இருக்கும், சுலபமாக வேகமாக நம்ம வேலையை செய்து முடித்து முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு அளவு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 3-4 days டு அந்த ஒர்க் ரெடியாகி லேபில் அனுப்பிச்சு டிரான்ஸ்போர்ட்டை ஃபிசிக்கலாக கொடுத்து பண்ணணும். இது ஸ்கேன் பண்ணி இமீடியட்டாக லேபுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணால் இன்றைய நாளே அந்த வேலையை செய்து மேபி அடுத்த நாளே கூட நாங்கள் டெலிவர் பண்ண முடியும்.
ஒரு பல்லை புதுசாக நாங்கள் செய்யணுன்னாக்கா அந்த மாதிரி சேவைகள் ரொம்ப சுலபமாக இருக்கிற காரணத்தினால இனி மருத்துவம் பல் மருத்துவம் இதை நோக்கி தாவும், எல்லாருமே இதை நோக்கி சென்று தான் ஆகணும். ஆனால் இது மக்களுக்கு ஒரு அதிநவீன வசதி சௌகரியம், ப்ளஸ் நம்ம இன்றைக்கு ஃபாஸ்ட் லைஃப்பில் யாரும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அடிக்கடி வந்து போகிறது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் டைம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்கேனர் பல வேலை செய்யும், அதாவது அளவு எடுக்கிறது மட்டும் அல்ல, இப்போ முக சீரமைப்பு, பல் கிளிப் போடுறதுக்காக நம்ம சில ஸ்கேனிங் பண்ணி, அலைனஸ்க்கான ட்ரீட்மெண்ட், இம்ப்ளான்ட், பல் பொருத்துதலில் அளவு எடுக்கிறது ரொம்ப டெக்னிக் சென்சிட்டிவ், துல்லியமாக கைத்திறன் தான். இதில் அப்படி இல்லை, யார் வேணாலும் நீங்கள் ஒரு பல் மருத்துவராக இருந்தால் சுலபமாக அளவு எடுத்து விடலாம் என்றே போலவே. எனக்கு ஒரு 15-20 வருஷம் சர்வீஸில் நான் எடுக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு புது டாக்டர் இதெல்லாம் செஞ்சிட முடியும், அது மட்டும் அல்லாது துல்லியமாக செய்து விட முடியும். அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மக்களுக்கு. எங்களுடைய நோக்கமும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம ஊர் மக்களுக்கு கொண்டு செல்வது தான். நன்றி. எனது பேர் டாக்டர் குமார். வேர் சிகிச்சை நிபுணர். இங்கே நான் கடந்த 20 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் சென்டர் வந்து இது 3வது சென்டரு, ஒசூர் ப்ளஸ் சென்னை ப்ளஸ் திருநெல்வேலி. ஸோ இங்கே வந்து எல்லா லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எல்லோருடைய நல்ல ஆதரவோடு. ஸோ எல்லோரும் இதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்க வேண்டிக்கிறேன். பொதுமக்களும் அவங்க வந்து பயனடைகிறதுக்கு நாங்கள் என்ன எங்களால் ஆனதை செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம். ஐஃபை பல் மருத்துவக்குழு, நெல்லை.